மண் வளர்த்த பெருமை எல்லாம் மனதினில் வளர்த்தவளாய் பண் வளர்த்த பொன்மயிலை நான் அடைந்தேன். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் கால வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகளே. ஏன் பிறந்தாய் மகளே, ஏன் பிறந்தாயோ? இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகளே? உட்காருங்க. நான் உடஞ்சி சொன்னோம்னா உள்ளமே உடஞ்சிரும், மறைஞ்சு சொன்னோம்னாலும் மனசு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடும். என்னப்பா உண்மையா உண்மையா இல்லையா? ஆமாம். வாசம் மிகுந்த மலரை வண்டுகள் வந்து மணந்து பார்ப்பது இயற்கை தான். அதே மலர்கள் தன்னுடைய வேலைக்குள் தோட்டத்துக்குள்ள அடங்கியிருந்தா வண்டு பார்த்துட்டு தான் போகும். ஆனால் மனிதன் கண்டு அதை என்ன செய்ய முடியாது, பிச்சுக்கிட முடியாது. அந்த மலர்களில் சிலது வேலையை விட்டு வெளியே தலையை நீட்டிக்கிட்டு இருக்கும், ரோட்டில் போகிறப்ப லேசாக கிளிட்டு போயிடுவான். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதை மாதிரி அப்படி போன ஒரு மலரை கொண்டது மீண்டும் நான் காம்பில் ஒட்டு வச்சு, இது இயற்கையான மலர் தான், யாரும் கிள்ளி விட்டு போகவில்லை என்று நினைத்து மீண்டும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இனிமேலும் அது இந்த செடியை விட்டு விலகி விடக்கூடாது கருப்பசாமி. உன் கருணையினால் எங்களுடைய குடும்ப மான மரியாதை அனைத்தையும் காத்து என் பிள்ளைகளை ரட்சகமாக வாழ வைக்கணும்னு சொல்லி ஜகத் ரட்சகராக என்னை நீங்கள் வணங்க வந்திருக்கீங்க. ஜகம்னா என்னது? உலகம். ரட்சகம் என்றால் காப்பது. அதனால் காக்கும் தெய்வத்துக்கு இன்னொரு பெயர் ஜகத் ரட்சகன். சரியா? கால் விட்டுவாங்க. உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன், இந்த பெயருக்கு பதில் சொல்லிட்டேன், அவனுக்கு பதில் சொல்லிட்டேன், அவளுக்கு பதில் சொல்லிட்டேன். ஒரு உள்ள மட்டும் உறங்காமல் துடிக்கிறதே, அதுக்கு எப்படி பதில் சொல்றது? இதமா மாப்பக்கத்தில் உட்கார். என்ன படிச்சிருக்க? எம்சிஏ. சைக்காலஜி படிச்சிருக்கியா? அதில் ஒரு சப்ஜெக்ட் உண்டா? ஐட்டம்ஸில் மட்டும் உண்டு. என்ன ஆனாலும் மனதினுடைய அடித்தளத்தை உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தத்துவத்துக்கு பேர் தான் மனோ தத்துவம். புரியுதா? மனதினுடைய அடித்தளத்தை உணர்ந்து பார்க்கிற தன்மைக்கு பேர் மனோ தத்துவம். ஒரு குழந்தைக்கு கூட அந்த சக்தி இருக்கு. ஒரு மனிதனுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் நல்லா இருந்தால் அந்த பிள்ளை அவன்கிட்ட சேராது. சில பேர்கள்ட்ட சேரும், சில பேர்கள்ட்ட சேராது. புரியுதா? அதுக்கு பேச முடியாட்டிலும் மனோதத்துவம் அதுக்கு இருக்கு. அந்த காலத்தில் படிப்பறிவில்லாத பெரியோர்கள் வயோதிகர்கள்லாம் அவங்க கூட எழுதுவாங்க, அவனுடைய மனசு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியுது, இன்னைக்கு போக வேண்டாமா. தூரத்துலேருந்தே தன் உணர்வை வச்சே அதை கண்டுபிடிச்சிருவான். அதனால தான் பெரியவங்கள்லாம் மகான்களாக இருந்தான், வழிகாட்டிகளாக இருந்தான். ஒப்பனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொன்ன வார்த்தை, உன் காதுக்கு இனிமையாக இருந்தாலும் உன் உள் மனசுக்கு கசப்பாக தான் இருந்துச்சு. உண்மையா இல்லையா? உள் மனதுக்கு கசப்பாக இருந்துச்சு. ஏதோ வேடிக்கை பண்ணி நம்ம மனசை இவங்க மாற்றிட்டாங்களா அல்லது வேற யாரும் மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறத கிரிட்டிசஸ் ஆஃப் மைண்ட் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு உன் மனநில கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மனநிலையிலிருந்து நீ மாற வேண்டும். புனிதமான வாழ்க்கையை நான் அமைத்து தர வேண்டும். கால் ஒன்று வா. என்னடா ஒழிச்சிட மாட்டுக்க? இப்போ உன்னுடைய மன அறிவு என்ன பேசுதுன்னா, எல்லாத்தையும் கேட்டுட்டு மீண்டும் அந்த மனது பழைய இடத்தையே பற்றி கொண்டால் இந்த உலகத்தில் வாழ்ந்தே பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்லி உன் உள்ள வேதனைப்படுது. மனிதனுடைய உணர்ச்சி எப்படிப்பட்டது என்றால் அறிவை மயக்கும், மனதை கடக்கும், உறவுகளை துறக்கும். இதுதான் உணர்ச்சி. உணர்ச்சி எப்படிப்பட்டது? அறிவை மயக்கும், மனதை கடக்கும், உறவை துறக்கும். யாரையும் தெரியாது அதுக்கு. அது வந்து நெருப்பு, காட்டாற்று நெருப்பு போல பிடிச்சா அது பாட்டு பிடிச்சி எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதை கட்டுக்குள் அடங்க வைக்க முடியாது. பக்குவம் பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த உணர்வுகளை அடக்க முடியும்.
நீ அந்த உணர்ச்சியை அடக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்லுறேன். மனதையும் உணர்வையும் அடக்கியாச்சுன்னா குடும்ப ஒழுக்கம்ங்கிற சத்தியம் கிடைச்சிரும். கொஞ்ச நேரம் கண்ண மூடி அடக்கி வைக்கிறேன். நான் நிலையாக இருப்பாய், உயர்வாக வாழ்வாய். வாப்பா, அடுத்து பேசுவோம். இந்த மகளே ஆனந்தமாக இரு. சரி சரி, புண்ணியம் பெறுவாய், புண்ணியம் பெறுவாய். நோட்டிபிகேஷன் என்னடா, கல்யாணம் முடிச்சிட்டியா, என்ன வேணும்? காலில் வந்துட்டு வாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம். உன் வீட்டு எல்லைக்கு போவேல, என் தங்கை பத்திரகாடி வாரா. இரண்டே கால ஆண்டுகள் கடன்களும் தொழிலற்ற நிலையும் மனவேதனையும் நடக்கும். உங்க அப்பனுக்கு என்ன பேதனும் பேசக்கூடாதுன்னே தெரியாது. கையில் கிடைச்சத எரியுது மாதிரி வாயில் வந்ததெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விடுதான். அதனால் வீட்டுக்குள்ளே தீராத குழப்பமும் வேதனையும் நடக்கும். உழைச்சி கடன் அடைக்கணும்னு சொன்னால் சும்மா இருந்தால் முடியுமா? முடியாது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன், நீலவண்ணத்தோன் வரா. நீலவண்ணத்தோன் யாருடா? சனி பகவான். கேட்டேன், பகவானே ஏன் இவனுக்கு இந்த துன்பம்? இன்னும் 3.75 மாதங்கள் இருக்கிறது, பொறுமையாக இருந்தால் அவர்களை விடுதலை ஆக்கவும்னு உத்தரவு இருக்கு. அதுக்கு முன்னால் என்ன நடக்கும்னு கேட்டேன். ஏமகால தூதனுடைய வாகனம் எரும மாடு குறுக்க வருது. புரியுதா? எரும மாடு. அப்படி எந்த ஒரு கண்டமும் இல்லாமல் காப்பாற்றி இருந்தால் போதுமில்ல, காரில் விட்டுருவோம். எல்லாம் வெற்றியாக நடக்கும், கடனை திருத்தி தரேன்டா. இந்தா அடுத்த தொழில் ஆரம்பிச்சுக்கா. வேண்டாம், இப்போ மறுநாள் அடுத்த வீடு மாறுவீங்க, பொறுமையாக இருங்க. அடுத்த உத்தரவு களியக்கா விளை. யாரு எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் என்னடா வேணும், என்ன வேணும்? பேசுடா. குழந்தை வேணும். அதானடா, அதான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்னு சொன்னேன். இன்னொரு தடவை காலம் விட்டுருவாங்க. குழந்தை பிறக்குமா, ஐவி புரோகிராம் வச்சு குழந்தை பிறக்குமாங்கிற ஒரு டவுட் உன் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இவளுடைய கற்ப பையை நான் ஆராய்ந்து பார்த்தேன். அதுல சில நீர்க்கட்டிகள் சம்பந்தமான விஷயங்கள் இருப்பதாக சில மருத்துவ ரிப்போர்ட்டுகள்லாம் இருக்கு. அது குழந்தை ஜனனத்துக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு நீங்கெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த தடைகள் இருக்காது என்பது உண்மை. உனக்கு குழந்தை வேணும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன ஒரே நம்பிக்கையாக கண்டமூடி சாமி கும்பிட்டுக்கான், ஆம்பளை பையன் பிறப்பான், கர்ப்பசாமின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டான். அது எப்படி? டாக்டர்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
இவர் எப்படி சொல்லி பிறக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ரிசர்ச். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால 7 முறை ஐவி ப்ரோக்ராம் பண்ணி ஒரு முறைக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 7 முறைனா எவ்வளோ ஆச்சுப்பா? கடைசியில் அந்த குழந்தையே இல்லைன்னு போயிடுது. அந்த அம்மா சூசைட் பண்ணதுக்கு வந்துச்சு. அப்பொழுது நான் சொன்னேன், உனக்கு பிள்ளை தான் வேணும்னா என்னையை மட்டும் நம்பி 3வது மாதம் குழந்தை ஜனனமாகவும் ஆம்பளை பிள்ளை பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வைங்க. அந்த குழந்தைய இங்கே கொண்டு வந்தாங்க, கருப்பசாமின்னு பேர் வச்சு. இதை எதுக்கு சொல்லணும்னு சொன்னால், பெருமைக்கு இல்லை, உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை நீக்கி உள்மனதை திறந்து உன் மனத பூரண நம்பிக்கை என்னும் சரணாகதி தத்துவத்தில் அடிப்படையாக்கினாத்தான் உங்கள் ரெண்டோருடைய உணர்ச்சிகளும் ஒருங்கிணையும், ரெண்டோருடைய உயிரணுக்களும் ஒன்று சேரும். அறகுறையான மனநிலை இருந்தால் அது சரி வராது. அதுக்கு தான் அந்த உண்மைகளை சொல்றத கொஞ்சம் கண்டுபிடிக்காங்க பார்ப்போம். இந்தா மகளே, இந்த கனியை சாப்பிட்டுக்கா. இந்தா முதல்ல 2.5 மாதம் தங்கி கழிஞ்சிரும், பயப்படக்கூடாது. அதுக்கு அடுத்து ஒரு ஜனனமாகும், உனக்கு நிலைக்கும். நல்லா கருப்பசாமி தேனி உத்தரவு இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான். இன்னொரு தடவை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில என் தங்கை மாரியம்மனுடைய எல்லை இருக்கா. சுமார் 2.5 ஆண்டுகள் சம்பந்தம் கலந்த உறவுகள்ல மனக்குழப்பமும் மனக்கசப்பும் நிறைய. அந்த கசப்புகள்ல நமக்கு எதுவும் மைய மந்திரம் வச்சிருப்பாங்களா, கோடாங்கியை வச்சு தட்டியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு உள்ள கோளாறு இருக்கா. ஏன்னா இடையில பொம்பளைக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் பாதிப்பு, வியாபாரத்தில் சரிவு, பண நஷ்டம் 1,00,000. அதனால இதை நடத்துவோமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்விக்குறி. இதுதான் உங்க கேள்வி, காரணம் எடுத்து வரலாம். நான் உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மை தான் சொல்லணுமா? செய்வனை வச்சது உண்மைதான், நீ நினைக்கிற சொந்தக்காரங்க வைக்கல. செய்வனை வச்சது உண்மை, நீ நினைக்கிற சொந்தக்காரங்க வைக்கல. ஒரு பிள்ளையினுடைய வாழ்வு இப்போ தளர்ந்து போயிருக்கு, அதை கொஞ்சம் தூக்கி நிறுத்திடுவோம். இந்த தீய கோளாறை நீக்கி தெய்வீகமாக உயிராக வாழ வச்சா போதுமில்லா, வாழ வச்சு தரேன், அமைச்சிருவோம், காலோன்ட்டு வரலாம். எங்க வர நீ வரையா? வீரபாண்டி அம்மன் வராடா, எதுக்கு அங்க போவீங்களா? அப்படியா, என்ன வேண்டுதல பண்ணீங்க? பொம்பளை பிள்ளை பிறக்கும், தட்டி உண்டு, நல்லா இருங்க. கருப்பசாமி களியக்கா விளை ஜீவன் நோயிலிருந்து விடுதலையாகி வெற்றிகரமா எழுந்து நடக்குமா, அப்படியே கிடக்குமா? இதான் உன் கேள்வி, உண்மையா இல்லையா? கால் நடக்க வச்சிடலாமா? நடக்க வச்சிடலாமா? நடக்க வச்சிடலாமா? மாந்திரிகத்தால் தான் நடந்தது அப்படின்னு முடிவெடுத்து ஒரு சில கேள்விகளை ஒரு இடத்துல கேட்டு சில செலவீடுகளையும் செய்து நாம் தோற்று போய் தான் இருக்கோம். மதம் மாறிவிட்டால் சரியாகுமான்னு ஒரு சில எண்ணங்கள் உள்ளத்தில் தோன்றி ஜபம் பண்ணியும் பார்த்தோம். அதான் முக்காடு போட்டு கட்டினேன், புரியுதா? அதுலேயும் தீர்வு வர்ற, அதனால தீராத வினைக்கு தெய்வமே தோணும் நினைச்சு என்ன நாடி வந்திருக்க. எழுந்து வர வச்சா போதுமில்லா, கால் வந்துட்டு வா, அடிப்போம்.
உட்காரம்மா, என்னை மட்டும் நினச்சிக்காம்மா, கண்ணை முடிக்கா, வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது. நோயிலிருந்து விடுதலை ஆயிடுவான், ஏந்தி கவிச்சிட்டேன், நல்லா இருக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து சார், உன் உடம்புல இருக்கக்கூடிய கேன்சர் செல்லை நான் தெய்வ சக்தியால் குறைச்சி மருத்துவத்தை பயனுள்ள வழியாக ஆக்கி மரணம் இல்லாமல் காப்பாற்றணும்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். இப்பொழுது அந்த உத்தரவு நிலைக்கும், கால் ஒன்று வரலாம். இந்தாப்பா, மனம் தளராமல் உற்சாகமாயிரு, எல்லாம் ஒழுங்காக நடக்கும், உன் சகோதரனுடைய வாழ்க்கையும் காப்பாற்றித்தாரேன். இந்த மனைவி மக்களெல்லாம் எப்போ ஒன்று சேருவாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே நீ. இந்த கூடிய வரையில் உங்களோட சேர்ந்து வர வைக்கிறேன்டா, நல்ல புண்ணியமடைவா. கருப்பசாமி, ஆமாம், சரி அப்படியே ஆகட்டும். சரி, அதே நாகர்கோவில் எல்லை கடன்கள் சம்பந்தமா மனவேதனை அடைந்த மகள், கால் ஒன்று வரலாம். அண்ணே அண்ணே, இது உங்க சுப்பையா அண்ணே? அண்ணன் அது காலில் ஒரு அடையாளம் உள்ள ஒரு பொம்பளை உன் வீட்டில் கிடப்பாள, அதுவாதானா? சரி, கால் ஒன்று வா. தலையத்திலே தடவை ஒண்ணுமே இல்லையடா, உன்னுடைய கடனை தீர்த்து தரணும். இந்த உலக வாழ்க்கை முடிந்தவரை உன்னுடைய சுய உழைப்பும் உன்னுடைய தன் பலமும் தான் உன்னை காப்பாற்றும். ஆனால் உன்னை வச்சு உன் பிள்ளைகள்லாம் ஐஸ்வர்யமாக வாழ்வாங்க. இப்போ புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நான் கூட வந்தா போதும்ல? கால் ஒன்றுடா. மனைவியை பற்றி ஆராய்ச்சியே வேண்டாம், ஏன்னா அது இனிமேல் ஆராய்ச்சி பண்ணி நடக்க போறதில்லை. மகாராஜா 75 வயசுல திருந்தி என்ன செய்ய போறாரு? அதை விட்டுரு. இழந்து போன பணங்களை வாங்கி தாரேன், தொழிலில் புதுமையான வருமானத்தை பெற்றுத்தாரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருமாங்க, வெற்றி உண்டு. வரலாம். இது யாருடா? இந்த தொழிலை வளமாக்கா வெற்றி உண்டு. மாமங்களே வாடா, அப்படியா? கண்ணை முடிக்காங்க, பக்கத்தில் வா, இன்னும் பக்கத்தில் வா. எல்லாம் படிபடியாக தீரும், நல்லா இருக்கும் மகளே, வெற்றி உண்டு. பாதிப்பு இல்லை, பார்த்துக்கலாம். கருப்பசாமி, ஆமாம், சென்னை மாநகர், சென்னை மாநகர் டெல்லியிலிருந்து எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் உண்மையா பொய்யா? நிற்க, கால் ஒன்று வரலாம். வரலாம்ப்பா. அந்த அமௌண்ட் என்பது உண்மை, அது உன்னுடைய பேர்லேயே வரவைக்கு தரது என்னுடைய கடமை. வெற்றியாக்கி தர சுமார் 220 கோடி ரூபாய்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. அதில் நீ ஒருத்தருக்கு பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும்,
அதையும் செம்மையாக்கி இடையில யாராலும் இடம் செல்லாம ஆக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்றுவா வாப்பா, சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர்கள் உன்னிடம் ஐக்கியமா இருப்பாங்க, நியாயமா நடந்துக்கிடுவாங்க, உனக்கு எல்லா வெற்றியும் தாரேன், ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. சென்னை மாநகர் கணவன் மனைவி கால் ஒன்று வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் செய்த தொழிலெல்லாம் கைவிட்டுட்டு மனவேதனையும் துன்பமும் இப்போ நடக்கு. தான் பெற்ற பிள்ளைக்கும் வருமானத்தில் குறைவும் நிம்மதி குறைவான நிலைமையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவை இரண்டையும் சீராக்கி உனக்கு தொழிலையும் தந்து பிள்ளையினுடைய வாழ்க்கையும் செம்மையாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். இப்போதைக்கு வேண்டாம் தெரியும். வாப்பா, நீயா ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு உன் மனதுக்குள்ள ஒரு பிளான் இருக்குடா, அதை இப்ப செய்ய வேண்டாம்னு மேல இருந்து கட்டளை ஆயிடுது. அப்ப எப்படி செய்யறது கருப்புசாமி? அப்படியா? மார்ச் மாதம் நியூ அக்கவுண்ட்ல நம்ம செஞ்சிருவோம். அதுவரை உனக்கு வருமானமும் தாரேன், வழியும் தாரேன். இந்த அப்படி அதை சரியாக்க வேண்டாம். அடுத்த முறை வரும்பொழுது அதை பத்தி கவலையப்படாதீங்க, நான் இருக்கேன், கனியை கொண்டு போ. நல்லா இருக்கு. இந்தா பணம் வச்சுக்கா, புண்ணியமா இருடா, ஆனந்தப்படு மகனே, ஆனந்தப்படு. அதே சென்னை மாநகர் என் இடத்த பத்திரம் போட்டுட்டு என்ன கோத்து கிழுத்துட்டாங்க. எவ்வளவு நியாயமான விஷயம். நான் எப்படி காப்பாத்துறது, எப்படி தப்பிக்கிறது ஒருத்தன் குழம்பிக்கிட்டு இருக்கான். யாரப்பா? உண்மையிலே அந்த இடம் உணவுள்ளது தானா? அந்த சான்றுகள்லாம் கரெக்டா வச்சிருக்கியா? கண்ணமுடி பாப்போம், நான் கொஞ்சம் அந்த பத்திரத்தை பார்க்கட்டும். இடைச்சல் பண்ணி ரூட்டை மாத்தி ஆவண காப்பகத்தில் இருந்து குழப்பிருக்கான். புரியுதா? உனக்கு கால் அதனால இத நீதிமன்றத்திலிருந்து வெட்டியாக்கி அந்த இடத்தையும் தரணும். உன்னை பாண்டி ஆக்கி விட்டுருக்கானே, வருமானத்துக்கு கூட வழி இல்லாம அதை நீக்கி வருமானத்தை வழிவகுத்து தார சொத்தை உறக்கே உரிமையாக்கி தந்தா போதும்ல. கண்ண முடிக்கா இந்த அள்ளி தந்திருக்கேன். நல்லா இருக்குமே. தூரம் போட்டு இதை வச்சுக்கோ, கொடுத்து வச்சு அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வேலை யாரு வாங்கிட்டான். ஏன் இது கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ்ப்பா? பாருங்க, சரி வாங்கிடுவோம், வரப்படாத. இதான் வாய்ப்பா, வாங்கித்தாரேன், கொண்டு வந்து சேர்த்துருவேன். போ, அடுத்த வாரத்துல இருந்து முயற்சி செய்ய எல்லாம் ஒழுங்கா வந்து சேரும். சரியா? சென்னை மாநகர் உடல் ஆபரேஷன் சம்பந்தமா யாருக்கு குழப்பம்? வா. என்னடா ஆபரேஷன்? அப்படியா? என்ன செய்தே? யாருக்கு? உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒருத்தருக்கும் கருப்புசாமி இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாரு. ஆனா இப்ப நான் பார்த்தேன், உங்க அம்மாவுடைய உயிர் ஒரு கேள்விக்குரிய நிலையில் இருக்கு.
அதை நான் காப்பாற்றி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு உத்தரவில் இருக்கு. ஒரே ஒரு அறுவை சிகிச்சையில் செத்து பிழைக்கிறத மாதிரி நிலைமை தான் ஏற்படும். அதில் ஆபத்தில்லாமல் நான் காப்பாற்றித்தரேன். உன் வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் எங்கடா இருக்காரு? அவர்கிட்ட போய் உங்க அம்மா பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கா. அங்கே கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை சாப்பிட வச்சுக்கா. காப்பாற்றித்தரேன், இந்தா வெற்றி ஆகித்தரேன். வேற என்ன வேணும் சொல்லிக்கா? வயசு எத்தனை? பக்கத்தில் வர சொல்லு. இந்த அப்படி நில்லுடா, நீ விடுமா பாப்போம் நிற்கிறான். அப்படியா? எப்போ? ஆ சரி, மெல்ல மெல்ல நடக்க வச்சுருந்தேன். தைரியம் பாருங்க, எல்லாம் ஐஸ்வர்யமாக இருக்கும். நல்லா ஐஸ்வர்யமாக ஆகித்தரேன். இன்னும் ஒரு மாதம் கூட்டுவோம். சரி, புண்ணியம் பாருங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.